ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான நல்ல கம கம்மனு மைசூர் ரசம் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்திங்கன்னா ரசம் டெய்லியும் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி ஒரே ரசமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கும் போர் அடிச்சிடும் இல்லையா? அதனால் நம்ம இன்றைக்கி வந்து மைசூர் ரசம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான ரசம் போட்டிருக்கிறேன். திப்புளி ரசம், இஞ்சி எலும்புச்சம்பளம் ரசம், பூண்டு ரசம், தக்காளி ரசம்லாம் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரசம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புளிக்கரைசல் கலவையெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு கப் அளவுக்கு சுடுதண்ணியில் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதிலேயே பார்த்திங்கன்னா தக்காளி, தக்காளி வந்து நல்ல ஒரு சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்துக்கோங்க. இது வந்து வாசனைக்காக மட்டும்தான், காரம் அவ்வளோவா இருக்காது. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டுட்டு நல்லா கொத்தமல்லி இலைகள் நீங்கள் வந்து காம்போடே எடுத்துக்கலாம். இலையை மட்டும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதையும் வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியாக சேர்த்துருக்கிறேன். கட்டி பெருங்காயம்னா தாளிக்கிறப்ப போட்டு பொரிய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இதுவே டேபிள் சால்ட்னா கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதுவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது சேர்த்துருக்கிறேன். இது போடுறப்ப உங்களுக்கு ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ கையை நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த தக்காளி மற்ற எல்லா சாமான்களையும் கையிலேயே வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. தக்காளியை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்க்கறத விட கைகளால் இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்க்குறப்ப உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ புளிக்கரைசல் கலவை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து நல்லா 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு வேக வச்ச தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதிலேயே தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா ஒரு 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் செய்கிற ரசம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் நீங்கள் தாராளமாகவே சாப்பிடலாம். இப்போ நம்மளோட ரசத்துக்கு தேவையான எல்லா கலவையும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு மசாலா விழுது அரைக்கணும், அதை வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் நல்லா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே நல்லா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு அதிகமாக சேர்க்க வேணாம், அப்போ குழகுழப்பாயிடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா ஒரு 3 வரமிளகாய் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு மிளகாவோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இதை நல்லா லைட்டாக சவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதை வறுத்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கருவேப்பிலை இலைகள் போட்டு வறுத்துக்கோங்க. அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காய் வந்து செவக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். சீரகத்தை வந்து நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, அரைக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் சீரகத்தை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இது ஆடுறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்ச அந்த புளிக்கரைசல் இருக்கு இல்லையா, அந்த ரசத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து இதை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வறுத்து வச்ச சாமான்கள் ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிட வேண்டாம். இந்த ரசம் இந்த அளவுக்கு சூடானால் போதும், ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1/4 கப்பு போல் தண்ணி கலந்து அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளையும் கூடவே இந்த டேஸ்ட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறோம். வெல்லம் இல்லை சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது போடுறப்ப உங்களுக்கு வந்து கட்டாயம் ரசம் வந்து இனிக்காது, ரொம்ப கூடுதல் சுவையை கொடுக்கும் உங்களுக்கு.
இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு தீயை கொஞ்சம் மிதமாக வச்சு இந்த ரசம் வந்து நொற கட்டி வரணும், கொதிக்க விடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு நொற கட்டி வரப்போ மெதுவாக எடுத்து வச்சிடலாம். ஈய பாத்திரத்தை நம்ம வந்து மெதுவாக அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இந்த ரசத்துக்கு நெய்யில் தாளிக்கிறப்ப வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிக்கலன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சோனையே ஒரே ஒரு சிவப்பு மிளகாயை சேர்த்து அதையும் செவக்க விட்டுருங்க. செவந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ரசத்தில் ஊற்றிட வேண்டியதுதான். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான மைசூர் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த ரசத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.